என்னுலகம் என் குடும்பம் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச பொரி உருண்டை தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப்பு பொரி எடுத்து வச்சுருக்கேன். பொரி நமுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ் பொரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்த பொரியை லைட்டாக வறுத்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் லைட்டாக சூடேற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ கொஞ்சம் சூடு ஏறிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது நல்லா கரையட்டும். பாகு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு கொஞ்சம் கல் பதம் தேவைப்படுது, ஸோ அதனால் நல்லா கொதிக்கட்டும். இந்த கெட்டி கெட்டியாக இருந்ததெல்லாம் கரைஞ்சிருச்சு, ஸோ கொதிக்கட்டும். பாகு வெல்லம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் தண்ணி சேர்க்காமல் நான் வெல்லம் போட்டேன் அப்படின்னா, அப்போ தான் அந்த கலர் வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கலர் வராது, கோல்டன் கலரு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தேன். ஸோ இப்போ அந்த கலர் நமக்கு கிடைக்குது. அது பொரியோடு சேர்ந்து பார்க்குறப்ப அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். வெள்ளப்பாக ரெடியாகக்குள்ளேயும் நான் இங்கே வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா சூடோடு நம்ம வந்து இதை வந்து பிசைய முடியாது, ஸோ அதுக்கு கையில் அப்ளை பண்ணிக்கிறதுக்காக தான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பாகு வந்து சீக்கிரம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாகு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கெட்டியாகணும். பொரி உருண்டை மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும், ஸ்நாக்ஸாக இருக்கும். பொரி உருண்டை வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். நம்ம பொரி வெல்லம் இதுதான் சேர்க்குறோம். இதில் நீங்கள் சுக்குத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சுக்குத்தூள் இல்லைன்னா ஏலக்காய் பொடி எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இந்த இதில் விட்டுருக்கேன், விட்டு கெட்டி ஆயிருக்கு, பட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது.
கொஞ்சம் கெட்டியானா போதும். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க, கொஞ்ச நேரத்தில் இதாயிரும். அதுக்காக கொஞ்சோண்டு எடுத்து இதெல்லாம் விட்டுருக்கேன், பார்ப்போம். ஓகே, உருண்டையாக வருது. அப்படியே ரவுண்டாக நிற்கிது, பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்டாக அப்படியே நிற்கிது. கீழே போட்டால் சவுண்டும் வருது, தெரியுதா? சவுண்ட் வருது. ஸோ இந்த பதம் கரெக்டான பதம், இதான் கல் பதம்பாங்க. இப்போ இந்த பதம் கரெக்டான பதம், கெட்டியாகவும் இருக்குது, கீழே போட்டால் டக்குன்னு சவுண்டு வருது. கல் போட்டால் எப்படி சவுண்ட் வருமோ அது மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து கல் பதம்பாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியோட நம்ம எடுத்து வச்ச பாகையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூட்டோடையும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க சூடாக இருக்கு. சூடோடவே பிடிச்சிட்டு நல்லா கிண்ட வேண்டித்தான். சூடோட கிண்டியாச்சு. இப்போ நம்ம கைக்கு அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கப்பே எடுத்து பிசைஞ்சிக்க வேண்டித்தான். உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், உங்கள் பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவை தடவணும் அப்படின்னா கை வந்து சூடு தெரியாது, அதுக்காகத்தான். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இது பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மீடியமான சைஸில் தான் உருட்டுறேன். சின்னதாக வேணும்னா சின்னதாக கூட பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னாலும் பெருசாகவும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். எல்லாருக்குமே பிடிச்சது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். இது பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. பொரி வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்களே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். குழந்தைங்களும் ஐ நம்ம அம்மா செஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கவரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் சூடோடு வச்சிங்க அப்படின்னா வெள்ளம் வந்து அந்த கவரில் ஒட்டிக்கும். ஸோ நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பொரி உருண்டை யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதில் நீங்கள் கலர் சேர்க்கணும் அப்படின்னீங்கன்னா கூட கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. வெல்லம் பொரி ரெண்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் பொடி வேணும்னாலும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை சுக்குத்தூள் வேணும்னாலும் சுக்குத்தூள் அந்த பாகு காய்ச்சிட்டப்ப சேர்த்துக்கோங்க. நம்ம பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுலகம் என் குடும்பம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.